இன்றைக்கி ஆன்மீக தகவலில் தாந்திரீக பிராயசத்தத்தில் நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பிரச்சனைகளை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் நிறைய பேர் இருப்பா சில பேர் கடன் தொல்லை பிரச்சனை குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் எதிரிகளில் நிறையா பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள்ல இருந்துகிட்டு மனசு மனது சரியில்லாமல் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு அதையே சிந்தனை பண்ணிட்டுருப்பாள் நம்மளை இவா வந்து ஆட்கொண்டு நம்மளை ரொம்ப ரொம்ப அழுத்தரா இதுலேருந்து நான் விடுபடணும் நான் வெளி வரணும் இந்த மாதிரி டோட்டலாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிறைய கஜ 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 கதை குழப்பங்கள் இருக்குது பார்த்திங்களா அதிலிருந்து வெளிவரத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் சார் நிறையா பேர் ஆன்மீக தகவல் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்தது இல்லையே இன்றைக்கி ஆன்மீக தகவல்லே தாந்திரீக பிராயஸ்த மந்திரத்தை ஒன்று நம்ம பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமான மந்திரம் ஓம் காலராத்திரி சுபாங்கரி ஓம் காலராத்திரி சுபாங்கரி நவதுர்கையில் ஒரு துர்கா ரூபமாக இருக்கவ காலராத்திரி இது கால் ராத்திரின்னு சொல்லுவாள் காசியில் இந்த காலராத்திரியுடைய அம்பாள் கோயில் இருக்குது விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது இதை பற்றி ஒரு நிகழ்ச்சியில் ஆன்மீகத்தகல்ல பிரத்யேகமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த காலராத்திரி அம்பாளுக்கு மகத்துவம் அதிகம் அதனால் எப்பேற்பட்ட குழப்பங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்பேர்ப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள்லேருந்து விடுபடும் கடனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தடங்களாக இருந்தாலும் அந்த தடங்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடியவர் ஒரு குழந்தைக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா யார் பார்ப்பா பெத்த அம்மா தான் பார்ப்பா நான் அன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்துன்னு இருக்கேன் ஒரு குழந்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆர்டிசம் சைல்டு அந்த ஆர்டிசம் சைல்டு அந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் ஓடு அங்கே உட்கார மாட்டிங்க ஹைப்பர் ஆக்டிவ் நிறையா இருக்குது அந்த குழந்தை நிற்க மாட்டேங்குது ஓடுறது பக்கத்தில் இருக்கிறவாளை பிடிச்சி நிறையா துன்பப்படுத்துது நிறைய ஆர்டிசம் சைல்டு ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன் நம்ம பார்த்துருக்கோம் அந்த குழந்தைகள் நேரம் பேசாமல் சித்த நேரம் பேசாமல் இருக்க முடியல பக்கத்தில் இருக்கிறவா இதை பற்றி தெரியாது இல்லையா அவங்களெலாம் ஒரு பெரிய யோகிகள் அதாவது அந்த ஆர்டிசம் அதே மாதிரி பார்த்துட்டேனா ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள்லாம் பெரிய யோகிகள் ஏன்னா தனக்குள்ள விஷயத்தை வச்சுக்காமல் அப்படியே காமிச்சிக்கிறான் அவ்வளோதான் அந்த அம்மா பார்த்துட்டேன்னா அந்த குழந்தைய எப்படி பாதுகாக்கிறா பெசாமரு உட்காரு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த தாய்க்கு தன்னுடைய குழந்தைய அப்படி ஒரு க்ஷணம் கூட நினைக்கிறதில்ல கூடவே வச்சு மடியில் படுக்க வச்சு அந்த குழந்தைய என்ன ஓடினாலும் ஆடினாலும் இந்த அம்மாவை பிடிச்சி கையை பிடிச்சி மடித்தாலும் அந்த அம்மா அந்த கையை விடவே மாட்டேங்கிறான் தன் குழந்தையை விடவே இல்லை அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு கையை பிடிச்சி தடவி கொடுத்து உட்கார வச்சு அந்த குழந்தைய கொஞ்சம் நேரத்தில் படுத்து தூங்க வச்சுவிட்டோம் பெரிய அதிசயமாக இருந்தது அதே போன்று தான் அந்த தாய்க்கு எவ்வளோ பொறுமை இருக்கும் அம்பாளுக்கு அவ்வளோ பொறுமை இருக்கும் இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருப்பேன் ஒரு சில காலகட்டங்கள் அந்த சின்ன வயசுலேயும் இல்லை யதார்த்தமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன பண்ணோம்னு தெரியாமல் நம்ம போய் பிரச்சனைகளில் போய் மாட்டிப்போம் யாருக்கா சப்போர்ட் பண்ணி கூட மாட்டிப்போம் அதிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தை உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும் இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லிகிட்டே இருக்கணும் மனசில் மனசில் சேன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓம் காலராத்திரி சுபாங்கரி கால் ராத்திரி சுபாங்கரின்னு சொல்லலாம் ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடிய அந்த அம்பாள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து வெளிக்கொண்டு வருவாள் இது மனசால ஜபிக்கக்கூடிய மந்திரம் இந்த ஜபத்தை எவ்வளோவுக்கு எவ்வளோ சொல்கிறாலோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பலன்கள் உண்டு